அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்னைக்கு டே அக்டோபர் 27, 9:15 AM. மார்க்கெட் 41,400 ரேஞ்ச், ட்ரேடிங் ரேஞ்ச். டெய்லி பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இன்றைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டார்ட், 41,400 ரேஞ்ச். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா செல்லிங் மொமெண்டம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு நல்ல செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணபடி ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு. நேற்று வீடியோ ப்ரீவியஸ் டே வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கால் பற்றின டீட்டெயில் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கு, பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சார்ட் இந்த என்ன பண்ணோம்னா அந்த கேண்டிலுடைய மொமெண்டம் அனலைஸ் பண்ணோம், அந்த மூமெண்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒன்ஸ் அது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கால் வந்து பஞ்ச் ஆகும். கால் வரையில் இந்த சார்ட்டே வந்து சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்கள் லைவ்லேயே பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 1 மினிட் கழிச்சு பாருங்கள், நமக்கு இப்போ பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 41,322.18 நமக்கு என்ட்ரி பாயிண்ட், அந்த ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைனே பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தன் 100 பாயிண்ட் இருக்குது, 104 பாயிண்ட், 41,426 இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, எப்படி மூவ் பண்ணி இந்த டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை ஓப்பனிங் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகையில் பாசிட்டிவாக இருந்தாலும் இறங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு, அதே மாதிரியே டவுன் ரேட் ஃபாலோ ஆகி ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஃபைனலாக மார்க்கெட் ஃபஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. வித்தின் 5 மினிட்ஸில் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 105 பாயிண்ட் தேவை. ஸோ அது இப்போ தான் ரீச் கொடுத்து நமக்கு டார்கெட் 1 அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் எக்ஸ்பெரி ஆக போகுது. ஸோ 41,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 361 பை கால் ஜென்ரேட் ஆனது. நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 460 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு, 100 பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.